சத்தியார்கள் யாருமே அவர் பின்னாலே இல்லை. இந்த சம்பந்த மனிதனுக்கு பின்னாலே உறவினர் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஐந்து எழுத்து உறவினர் என்று சொல்லக்கூடிய அவர்களே யாரும் பெரிய பதவியிலே விட்டா முராசாரம் இல்லை. ஆறு எழுத்து சொல்லக்கூடிய பதவி பலமோ பண பலமோ அவர்களிடத்தில் இல்லை. ஏழு எழுத்து சொல்லக்கூடிய பத்திரிகை பலமோ அவரிடத்திலே இல்லை. எட்டு எழுத்து சொல்லுகின்ற தொலைக்காட்சிகள் அவரிடத்திலே இல்லை. ஆனாலும் கூட அவரது அழைப்பை ஏற்று மாநிலத்திலே இருந்து ஆளுநர் வருகிறார், பக்கத்து மாநிலத்திலிருந்து ஆளுநர் வருகிறார், பல்வேறு நாட்டு தூதர்கள் வருகிறார்கள், உச்சத்தை தொட்ட வழக்கறிஞர்கள் வருகிறார்கள், நீதியரசர் வருகிறார்கள். எல்லோரையும் ஒரு கொடையிலே கீழே உட்கார வைத்து ஒரு மாநாடை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு காட்டினார் என்று சொன்னார். பத்து எழுத்தை நான் சொல்லுகின்றேன், பத்து எழுத்து ஒரு எழுத்திலே அடக்கமாக சொல்லலாம். நண்பர்கள் வட்டாரம் என்ற பத்து எழுத்து நண்பர்கள் தான் அவருக்கான ஒரு எழுத்து தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று நான் சொல்லுகின்றேன். என்னையும் இந்த கூட்டத்திலே பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள். அதெல்லாம் உங்களுக்கு நம்முடைய உங்களுக்கு கவனத்தில் நான் இரண்டு மூன்று தீர்மானங்களை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழர்களுக்காக தமிழ் நலம் காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தனியாக வெளிநாட்டு வாழ் தமிழர்களை நலன் காக்க வேண்டும் என்று ஒரு துறையை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழர்களுக்காக பன்னாட்டு தமிழர் வங்கி ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இரண்டினுடைய விதை இந்த மாநாட்டிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இன்றில்லாவிட்டால் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக தமிழகத்திலே தமிழக சர்க்கார் தமிழக அரசிலே ஒரு துறை துவக்கப்படும், ஒரு பன்னாட்டு தமிழர்களுடைய வங்கி துவக்கப்படும். அதற்கான விதையை அருமை நண்பர் டாக்டர் சம்பத் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். என்ன காரணமோ தெரியவில்லை, ஆனால் உரையவர்கள் எனக்கு ஒரு சின்னம் ஒரு வருத்தம் உண்டு. வருத்தம் என்று சொல்ல முடியாது, என்னை அந்த மாநாட்டிலே பேச சொன்னார்கள். ஆனால் இரண்டரை மணிக்கு என்னை பேச சொன்னார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரெண்டரை மணி டெல்லியின் ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரெண்டரை மணிக்கு ஒரு பேச சொன்னார். ஒரு பொண்ணு அந்த கூட்டத்தில் அது செடியில் எவ்வளவு பேர் வரவழைச்சிருந்தாங்க. விஸ்வநாதன்